கிரைஸ்தலாடு வெல்கம் டு பைபிள் உலகம் இந்த வீடியோவில் நாம் வழக்கம் போல் ஒரு வசனத்திலேருந்து ஒரு கேள்வியை நாம் பார்க்க போகிறோம் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பைபிளை பற்றி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் வாங்க கேள்விக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து எங்கேருந்து இருந்து அப்படின்னா சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் டேஷ் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கடவுள் என்னுடைய எங்கே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க கடவுளை நமக்கு முன்பாக நான் வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை அவர் என் கூட இருக்கிறாருங்க அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கை இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு வருது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் இவை எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நம்மை முன்னோக்கி செல்லும்படியாய் நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை ஸோ சங்கீதம் பதினாறு எடுத்து வாசிங்க எட்டாவது வசனத்தில் இருக்கிற அந்த விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அல்லது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்க இந்த நாளுக்குரிய ஒரு வாக்குதத்த வசனம் என்ன அப்படின்னா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்து ஆறாம் வசனம் கடவுள் வந்து நமக்கு பரிகாரியாய் இருக்கிறாருங்க செப்டம்பர் மாத கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்காதவங்க மறக்காமல் பங்கேற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இருந்தால் ஆன்சர் பண்ணியிருந்தால் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்கள் அதே போல் இந்த கே இந்த கேள்வியை நீங்கள் கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் அவங்களும் பைபிளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ ஒரு சின்ன கருவியாக இருக்கும் என்று நான் கருத்துக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பைபிள் உலகம் சேனல் சார்பாக அன்பின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக திருமண நாள் காணுகின்ற சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வாராக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுதல் செய்கிறேன் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம் ஆமேன் ஆமேன் நாளை சந்திக்கலாமா